ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. குழந்தைகளா, நம்ம கடந்த ரெண்டு நாளா எந்த ஆழ்வார்களுடைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்? கேக்குறேன். ஓகே, பெரியாழ்வார் யாருடைய அம்சம்? பெரியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஸ்ரீஹரி. வெரி குட், ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரியாழ்வாரோட திருநக்ஷத்திரம் சாரதா. பர்த் மந்த் அண்ட் ஸ்டார். வெரி குட், ஆனி சுவாதி. ஓகே, பெரியாழ்வாரோட காம்போசிஷன். பெரியாழ்வார் என்ன பிரபந்தம் பாடினார்? கேசவ பாலாஜி. திருப்பல்லாண்டு பாடினார், கரெக்ட். பட் அவர் பாடியிருந்த பிரபந்தத்தோட பேர் என்ன? பெரியாழ்வார் திருமொழி. பெரியாழ்வார் திருமொழியில எத்தனை பாசுரங்கள் இருக்கு தயா? பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெருமாளுக்கு எந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்? எந்த பெருமாளுக்கு பண்ணிட்டு இருந்தார்? டூ க்வெஸ்சன்ஸ் டு கிட்ட. ஓகே, சம்ருத். வெரி குட், வட்டபத்திர சாயி புஷ்பகை. ஒன்லி இஃப் யுவர் நேம் இஸ் கால்ட் யூ ஷுட் ஆன்சர். சரியா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடுறேன். யாரை கூப்பிடுறேன் அவன் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், வட்டபத்திர சாயி புஷ்பகைங்கர். ஓகே, அப்படி இருக்கிறச்சே ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவோட சபையில ஒரு போட்டி நடந்தது. அந்த ராஜா பேர் என்ன, அது என்ன போட்டி? நேத்ரா நீலேஷ். எஸ் நேத்ரா நீலேஷ். வல்லபதேவ பாண்டியன், தட் வாஸ் தி நேம் ஆஃப் தி கிங். என்ன காம்படிஷன் வச்சாம, என்ன போட்டி நடத்தினா? நல்ல விஷயங்கள் பேசுறாளோ அவளுக்கு வந்து மேல இருக்கிற தங்கப்பை வந்து தானாவே கீழே விழுந்துடும். ஹலோ, கேட்டுதா அடியன் சொன்னது? இல்ல அடியன், இப்பதான் கேக்குறது அடியன். அடியன் அடியன், ஓகே. சாய் பார்கவி, நீ சொன்ன பார்ட் ஆஃப் தி ஆன்சர் கரெக்ட். அது ஒரு தங்க பை, தங்க காசு இருக்கிற பை கீழே விழும் அப்படிங்கிறது கரெக்ட். பட் என்ன பண்ணினா கீழே விழும் அப்படிங்கறதோட ஆன்சர ஸ்ரீமாலோல நீ சொல்லு. பரம்பொருள் யாருன்னு கரெக்டா வந்து அடியன் ப்ரூஃபோட சொல்றாளோ அவளுக்கு தான், அவ சொன்னாதான் இந்த பை வந்து கீழே. எக்ஸலன்ட், சூப்பர். சோ பரம்பொருள் யாரு அப்படின்னு கரெக்டா சொல்றவாளுக்கு தான் அந்த காம்படிஷனோட விக்டரி கிடைக்கும். காம்படிஷனோட விக்டரி என்னன்னா அந்த பை கீழே விழுறது. ஓகே, சூப்பர். இப்போ அந்த கோர்ட்டுக்கு பெரியாழ்வார் எப்படி போனார்? அவர் பெருமாள் கிட்ட பர்மிஷன் கேட்டாரா?
எப்படி போனார், எப்படி ஜெயிச்சார், அந்த ராஜா எப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படிங்கிற பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும். இப்ப வந்து ராகவன் ரங்கப்பிரியா உங்க ரெண்டு பேர்ல யாராவது சொல்லணும். பெருமாள் வந்து பெரியாழ்வாரு கோர்ட்டுக்கு அனுப்பினார் அடியன். அப்புறம் கேக்குறதா அடியன்? கேக்குறமா சொல்லுக்கண்ணா. பெரியாழ்வார் வந்து அடியன் பெருமாள் வந்து ஸ்ரீமா நாராயணன் வந்து பரம்பொருள் சொல்லினார் அடியன். ஒரு கிளி கீழே விழுந்தது அடியன். ஓகே, ராஜா வந்து பெரியாழ்வார சன்மானம் பண்ணணும்ட்டு ஆனை மேல அடியன். முதல்ல பெரியாழ்வார் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார் போறதுக்கு, பட் பெருமாள் சொன்னார் நீ போயிட்டு வா, உனக்கு வேண்டிய எல்லா ஞானமும் அந்த இடத்துல வரும், நீ போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணு, நான் தான் பரப்பொருள்னு சொன்னார். அதே மாதிரியே பண்ணார் பெரியாழ்வாரும். அந்த ராஜா ஹாப்பியானா பொற்கிழி கீழே விழுந்துட்டுன்னு அவருக்கு சன்மானம் பண்ணி பட்டத்து யானை மேல ஏறி உட்காந்து வச்சான், ராயல் எலிஃபென்ட் மேல ஏறி உட்காந்து வச்சு ஃபுல் மதுரை சிட்டியில ப்ரொசஷன் வர வச்சான் அவரை. அப்போ என்ன நடந்தது? ஸ்ரீ நரசிம்மன் அடியேன், அப்ப வந்து பெருமாள் வந்து வாழ்ல கருடனோட வந்து வந்தா, அப்ப பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாடுன பெருமாளுக்காக பல்லாண்டு பாடுறது அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவோம் நம்ம. அது அந்த வீடியோல இருந்தது, அன்னைக்கு நம்ம இந்த பாயிண்ட டிஸ்கஸ் பண்ணல, பட் இது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அதனால கேக்குறேன் இந்த க்வெஸ்சன். இப்போ பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரோ இல்லையோ ஆழ்வார், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சம்பிரதாயத்துலன்னு கேட்டா, ஆழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மங்களாசாசனம்னா மங்களத்தை ஆசாசனம் பண்றது, அதாவது மங்களத்தை வேண்டது, டு விஷ் ஃபார் த வெல்பீங், டு விஷ் ஃபார் ஆஸ்பிஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய நலனுக்கு பெருமாளுடைய மங்களத்துக்கு ஆழ்வார் ஆசைப்பட்டார், அதனால இந்த பல்லாண்டு அப்படின்னு வாழ்த்து பாடினார். சரியா? இந்த மாதிரி வாழ்த்து பாடுறதுக்கு, பல்லாண்டு பாடுறதுக்கு சம்பிரதாய டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டா மங்களாசாசனம் பண்றது அப்படிங்கறத ஞாபகம். சரியா? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், என்ன ரீசன்னால ஆழ்வார் இப்படி பாடினார்? ஆழ்வார் பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாட வேண்டிய அவசியம் என்ன? Why did you feel like singing பல்லாண்டு ஸ்ரீனிகா? ஆழ்வார் வந்து பெருமாளுக்கு பல்லாண்டு ஏன் பாடினார்னா, பெருமாள் வந்து அவர் கருட வாகனத்துல வந்தபோது ஆழ்வார்க்கு ஒரு பயம் வந்துருக்கு, அதாவது கொஞ்சம் பேர் ஏதாவது பெருமாள் மேல ஈவு இது பண்ணி அந்த மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக அவர் பல்லாண்டு பாடினார். சூப்பர். சோ ரொம்ப கரெக்டா சொன்னேன், இதுதான் ரீசன். சோ அந்த மாதிரி ஈவிலை வந்துடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்தது இல்லையா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர்வெல்ம்டு அஃபெக்ஷன். பெருமாள் மேல ரொம்ப அவருக்கு ஆசை வந்துடுத்து, ரொம்ப அன்பு வந்துடுத்து. அந்த டேர்ம்க்கு சம்பிரதாய டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்டா பொங்கும் பரிவு அப்படிங்கிறது. இதுவும் அந்த வீடியோல இருந்தது. ஓகே, ஸோ பொங்கும் பரிவு அப்படின்னா என்னன்னு கேட்டா ஓவர்வெல்மிங் அஃபெக்ஷன், பெருமாள் மேல அபரிமிதமான அன்பு வந்துடுத்து ஆழ்வாருக்கு. அதனால அவருக்கு வந்து பெருமாள் சர்வசக்தன், அவருக்கு போய் என்ன ப்ரொடெக்ஷன் வேணும், அவர் தானே எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றார் அப்படிங்கிற விஷயம் கூட மறந்து போயிடுச்சு, அவ்வளோ அவருக்கு அஃபெக்ஷன்னால அந்த நாலேஜ் கூட அவருக்கு ஒரு நிமிஷம் மறந்து போயிடுச்சு. அண்ட் அதனால அந்த பொங்கும் பரிவுனால பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நாம வச்சுக்கோங்க, பொங்கும் பரிவு அண்ட் மங்களாசாசனம். சரியா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டா, பெரியாழ்வாரோட பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர்?
அந்த கொஸ்டின் போலாம். முதல்ல ஜனனி வந்து ஆண்கள் வந்து ரங்கவல்லார கல்யாணம் பண்ணதுனால அவர் சன்னிங்களா ரங்கமன்னாரு அதனால பெரிய ஆழ்வார் அடியன். ஓகே சூப்பர். ஸோ ஒரு ரீசன் என்னன்னா ஆண்டாள் பெரியாழ்வாரோட பெண் பிள்ளை, அவளை பெருமாளே கல்யாணம் பண்ணிட்டார், அதனால பெருமாளுக்கு மாமனார் இவர், பெருமாள் இவரோட மாப்பிள்ள சன்னின்லா அப்படிங்கறதுனால இவருக்கு பெரிய ஆழ்வார் பேரு. இன்னொரு ரீசன் என்னது ஸ்ரீரங்கா, இன்னொரு ரீசன் என்னமா? பெருமாளுக்கே ரக்ஷையா பல்லாண்டு பாடினார், கரெக்ட். அதனால அவருக்கு பெரியாழ்வார்னு பேர். வெரி நைஸ். ஸோ ரெண்டு ரீசன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பெரியாழ்வாரோட பெண் பிள்ளையான ஆண்டாள் எங்க அவதாரம் பண்ணினா, அவதார ஸ்தலம் என்னது ஆண்டாளுக்கு? ஐ கேன் சி தி சேம் ஹேண்ட்ஸ் ரேஸ்ட். மேதி நீ சொல்றியம்மா, எந்த ஊர்ல அவதாரம் பண்ணினா ஆண்டாள்? ஆண்டாள் அவதாரம் பண்ணின திருநக்ஷத்திரம் அண்ட் கிழமை என்ன? மால்யதா. சொல்லுமா ஆண்டாள் திருநக்ஷத்திரம் ஆடிப்பூரம். என்ன கிழமை அவதாரம் பண்ணது? அரியன், கரெக்ட். நான் கூப்பிடுறவா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். டியூஸ்டே, தட்ஸ் தி ஆன்சர், தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் ப்ளீஸ் ஆன்சர் ஒன்லி வென் யுவர் நேம்ஸ் ஆர் கால்ட், சரியா? ஓகே. ஆண்டாளுடைய காம்போசிஷன்ஸ் என்ன கேசவ் பாலாஜி? அடியன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி. அடியன் சூப்பர், திருப்பாவை நாச்சியார் திருமொழி, வெரி குட். அடுத்தது ஸ்ரீவல்லவன் உனக்கான க்வெஸ்சன், திருப்பாவையில எத்தனை பாசுரம், நாச்சியார் திருமொழியில எத்தனை பாசுரம்? பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்டோரிய யார் நரேட் பண்ண போறேன்? வட்டபத்திரசாயி கோயிலுக்கு கொடுத்திருந்தார், அதுக்கப்புறம் தினம் கொடுக்கச்சே கொஞ்ச நாள் வந்து ஆண்டாள் வந்து பூ பறிச்சுட்டு இருக்கச்சே ஆண்டாள் பிறந்தா, அதுக்கு ஆண்டாளை கண்டுபிடிச்சார், அதுக்கப்புறம் வந்து பூ பறிச்சுட்டு இருக்கச்சு ஆண்டாள் வர வந்து, அதுக்கப்புறம் தினம் பூ பண்ணச்சே ஒரு நாள் வந்து ஒரு நாள்லேருந்து ஆண்டாள் வந்து இந்த மாலையை போட்டு பார்த்துட்டு எப்படி ஃபீல் ஆகும்னு சும்மா பார்த்துருந்தா, அப்போ வந்து இன்னொரு நாள் வந்து பெரியாழ்வார் அதை பார்த்துட்டார், ஸோ அந்த நாள் வந்து அவருக்கு கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேற மாலை பண்ணி வடபத்திரசாயி கோயிச்சர், அதுக்கப்புறம் பெருமாள் சொன்னார் இந்த மாலை வேண்டாம் ஆண்டாள் போட்டு இந்த மாலை தான் வேணும்னு சொன்னார், திருப்பி சூப்பர்.
பெரியாழ்வாருக்கு நந்தவனத்துல கிடைச்சா ஆண்டாளுக்கு என்ன பேர் வச்சார் பெரியாழ்வார், ஏன் அந்த பேர் வச்சார் அப்படிங்கிற பாயிண்ட எலபரேட் பண்ணணும். அது வந்து மேதினி நீ சொல்றியா? கோதண்டோடியன் பேர கோதை மீனிங் என்னக்கா மாலைன். சூப்பர். கோதைனா மாலைன்னு அர்த்தம். ஏன் மாலைன்னு பேர் வச்ச பெரியாழ்வா? தயா நீ சொல்லு. ஏன்னா லைட் அண்ட் சாஃப்டா இருந்தா. லைட் அண்ட் சாஃப்டா இருந்தா. அண்ட் ஆல்சோ ஹி தாட் பெருமாள் வந்து அவர் பண்ற அந்த மாலை கைங்கரியத்துக்கு ஒரு சன்மானமா மாலையே அவருக்கு பொண்ணா கொடுத்துரு அப்படின்னு நினைச்சுட்டார். அதனால மாலை கோதை அப்படின்னு. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாலை சாத்தின்றே வந்தார். அப்புறம் ஆண்டாளுக்கு தோணித்து எப்படி இருக்குமோ இந்த மாலை அப்படின்னு நினைச்சு பார்த்து அவளே போட்டு பார்த்தா அந்த மாலையே பெருமாளுக்கு பல நாள் சாத்தின்ட்டு வந்த பெரியாழ்வார் தெரியாம அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்ட உடனே கோச்சிங்க கோச்சிண்டு என்ன பண்ணார், அந்த மாலை வேண்டாம் வேற மாலை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு அப்படிங்கறத யார் சொன்னோம்? நேத்ரா நீ சொல்றியா? நேத்ரா சொல்றியாமா? அப்புறம் என்னாச்சு? பெருமாள் சாத்தின் மலை கீழே ஒண்ணுந்தே இருந்து அப்புறம் ஆத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் தூங்கி போயிட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு டீம் வந்து அது மாற்றி சொன்ன, எனக்கு இந்த மலை வேண்டாம் ஆண்டாள் அந்த பொண்ணு அந்த மலை எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்கப்புறமா என்ன பேர் வச்ச பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு? மட்டும் ஆன்சர் பண்ணுவோமா? அப்பதான் ஆர்கனைஸ்டா இருக்கும் இல்லையா கிளாஸ். சோ ப்ளீஸ் டெல் ஒன்லி இஃப் ஐ கால் அவுட் யுவர் நேம். அதர்வைஸ் ஐ நோ யூ ஆல் நோ தி ஆன்சர். யூ ஆர் ஸ்மார்ட் கிட்ஸ். ஓகே சரி. சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்னு பெருச்ச. அப்புறம் ஆண்டாள் வளர்ந்துண்டு வந்தா. வளர்ந்துண்டு வரச்சே என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையை டில் ஐ சே ஸ்டாப் யூ ஹாவ் டு நரேட் தி ஸ்டோரி ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸ்ரீனிகா நீ சொல்லு. அடியே ஆண்டாள் வளர்ந்துண்டு வரும்போது ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி இன்னும் அதிகமாயிருது. அதனால ஆண்டாள் சொன்னா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கிருஷ்ணர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அப்புறம் நான் இந்த வேர்ல்ட்லயே இருக்க மாட்டேன்னு சொன்னா. அதனால ஆண்டாள் திருப்பாவை கம்போஸ் பண்ணா. அப்புறம் ஆண்டாள் திருப்பாவை கம்போஸ் பண்ணிட்டு பெருமாளுக்கு வந்து ஆண்டாள் இன்னும் பாடணும்னு வச்சாரு. அதனால இன்னும் பாடினான். அப்புறம் பெருமாள் வந்து சூடி கொடுத்த சுடர் கொடிக்கு வந்து ஆண்டாள்னு பேர் வச்சா. ஆண்டாள்னா யார் வந்து பெருமாளை ரூல் பண்ண வந்திருக்காளோ, நம்மள ரூல் பண்ண வந்திருக்காளோ, அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே ரூல் பண்ண வந்திருக்கிறவாளோ, அதனால ஆண்டாளின் பேர் வச்சா. அப்புறம் ஆண்டாள் இன்னும் பெருசாக ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சு அதுக்காக இந்த திருப்பாவை அப்படிங்கிற அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடினா.
இப்ப திருப்பாவை அவ கம்போஸ் பண்ணா அதுக்காக ஒரு விரதம் இருந்தா அப்படிங்கறதுக்கு அவ எதை ரோல் மாடலா எடுத்துண்டா ஸ்ரீமாலவன்? ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் கிட்ட மாதிரி கோபிகைகளாம் சிஸ்டர் அடையறதுக்காக ஒரு விரதம் இருந்தா காத்தியாயினி விரதம்னு அதுக்கு பேரு. காத்தியாயினி விரதம் இருந்தாரியன் விரதத்தினால கிருஷ்ணர் ஆடுறதுனால அனுஷ்டிச்ச காத்தியாயினி விரதத்தை அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாவை நோம்பு அப்படின்னு ஒரு விரதத்தை பண்ணினா அந்த பாவை நோம்பை பத்தின பிரபந்தம் தான் திருப்பாவை. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் ஆண்டாள் வளர்ந்துட்டு வந்தா நாச்சியார் திருமணி பாடினா பெருமாள் இவ்வளவு சூப்பரா இவ பாசுரம் பாடுறான்னு அவளுக்கு ஆண்டாள்னு பேர்லாம் கொடுத்தார். இப்ப இந்த நாச்சியார் திருமொழியில வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ பத்தி நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதுல இருந்து ஏதாவது யாருக்காவது ஞாபகம் இருக்குமா சொல்றதுக்கு? மேபி இட்ஸ் எ லிட்டில் டஃப் ஃபார் யூ ஆல் பட் கேன் எனிபடி அட்டெம்ப்ட். நாச்சியார் திருமொழியில என்னென்னலாம் அவ பாடியிருக்கா அப்படிங்கறத ஒரு குட்டி ஜிஸ்ட் மாதிரி நேற்று அந்த வீடியோல பார்த்தோம். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்றச்சும் அதை பத்தி பேசினோம். ஸோ அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஜனனி ஞாபகம் இருக்கா? ஓகே நோ வரிஸ். பிரகதி ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓகே. Any of the senior kids you want to attempt? Keshav Balaji, உனக்கு ஞாபகம் இருக்கமா? அடியன் வாரணம் மாயிரம் அடியன். ஆ வாரணம் மாயிரம் பாடினா அது ஒரு ஆஸ்பெக்ட் கரெக்ட். ஸ்ரீமாலுலன் நீ அன்மியூட் பண்ணி இப்போ சொல்லுமா ஸ்ரீமாலுலன். அடியன் அதான் அடியன் ஆண்டாள் வந்து அப்போ கிருஷ்ணர் வருவான்னு சொல்லிட்டு அரேன் அத போட்டு பண்ணுவாடி. அது விளையாட்டுலாம் பெருமாள் கடைப்பிடிக்க மாட்டேரா அப்படின்னு கண்டுபிடிக்க விளையாட்டு வரல. வெரி குட். அது ஒரு ஆஸ்பெக்ட். வாரம் வாரணம் ஆயிரம் ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஸ்ரீஹிதா. வெரி குட். வெரி நைஸ். கிளவுட்ஸ், பேர்ட்ஸ், ரெயின், சி எல்லாம் மெசஞ்சர் ஆரம்பிச்சா. வெரி குட். ஓகே அது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் வேற ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தோம் நம்ம அந்த வீடியோல? அரியன் சம்ருத் சொல்லுமா. அரியன் she thinks about a wedding in past natural she thinks about wedding in varanamayir. That's correct. That was told. Then she explains about do's and don'ts of Nomb. That is in Thiruppavai. That got done. Riya, that tavara, Shri Vallaban, where is that answer? Chirkya? Ariyan, Ashwash, she has a song. How are you? Ariyan, Sangu Patti Paadra, Ariyan. Very good. Sangu Patti Paadra. பெருமாள் கையிலே இருக்கு அதனால பாஞ்சன்யத்தை ஆண்டாள் கேக்குற எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பாடுறாரு. சூப்பர் கரெக்ட். வெரி நைஸ். ரொம்ப நல்லா எல்லாரும் கவனிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்.
இது கொஞ்சம் டஃப் பார்ட். இதை கூட ஞாபகம் வச்சு நீங்களாம் சொன்னது பெரிய விஷயம். குட்டி குழந்தைகள் தானே நீங்கள், மெமரி. ஸோ ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரியாழ்வார் ஆண்டாள் கதை உங்களுக்குலாம் நன்னா மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறது. ஸோ இட்ஸ் டைம் டு கோ டு த நெக்ஸ்ட் ஆழ்வார். அடுத்த ஆழ்வார் வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார். அவரோட ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குலசேகர் ஆழ்வார் ஸ்டோரி வி வில் சி த வீக் ஆஃப்டர் திஸ் ஒன். அதாவது கம்மிங் சாட்டர்டே சண்டே ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் கிடையாது, சந்த கிளாஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வர இந்த கேம்போட லாஸ்ட் சாட்டர்டே சண்டே இருக்கும். அதுல லாஸ்ட் த்ரீ ஆழ்வார்ஸை பார்த்துடலாம், சரியா? ஸோ டுடே வி வில் சி த ஸ்டோரி ஆஃப் தொண்டரடி. Very confident, very sure of your answers. Romba romba sandosham. So we'll get started with the next Alvar story now. To video play pandren paarungo, appra question answer session vechikalam. கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. த ஸ்டோரி ஆஃப் தொண்டரடி பொடி ஆழ்வார். வி ஹவ் பீன் லிஸ்னிங் டு த ஸ்டோரிஸ் ஆஃப் ஆழ்வார்ஸ் சின்ஸ் சம் டைம் நவ். ஆழ்வார்ஸ் ஆர் டீப்லி டிவோட்டட் சேன்ஸ் ஹூ ஆர் டெடிக்கேட்டட் டு தி சர்வீஸ் ஆஃப் லார்ட் ஸ்ரீமன் நாராயணா. சம் ஆஃப் தி ஆழ்வார்ஸ் ஆர் நோன் டு பி தி இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் தி டிவைன் வெப்பன்ஸ் or the divine ornaments of Lord Sriman Narayana, or the celestials present in Sri Vaikuntha, also known as the Nitya Suris. Today, we shall be listening to the story of Tondaradi Podi Aalvar. Tondaradi Podi Aalvar took his incarnation in a Brahmin family who resided at Thirumandangudi, which is a small village on the banks of the river Kaveri. தொண்டரடி பொடி ஆழ்வார் incarnated in a Prabhava year in the month of Margali when it was a Krishna Paksha Chaturdashi according to the lunar calendar. The day was a Tuesday and the prevailing star was Ketai. தொண்டரடி பொடி ஆழ்வார் is known to be the incarnation of the Vaijayanti Mala, the colorful garland that adorns the chest of Lord Sriman Narayana. When he incarnated, his parents named this divine child as Vipra Narayana. Vipra Narayana learnt all the scriptures from his father and later on moved to Srirangam. There he created a lovely garden and plucked flowers from that garden to make beautiful garlands for Lord Ranganatha every day. One day, it so happened that a dancer in the court of the Chola king was passing by the garden. She was attracted to the beauty of the garden and tried to look into it more closely. The name of this dancer was Devadevi. She had come here along with her sister. Devadevi's sister informed her that this garden belonged to Vipra Narayana, who was a great Vishnu Bhakta. Just as she said this, Vipra Narayana entered the garden from his hut and started collecting flowers. He did not even notice these two maidens standing there. Such was his devoted concentration to plucking flowers and making garlands for the Lord. That was the sole purpose of his life, he thought. Seeing that he hadn't noticed them, Devadevi's sister challenged her that nobody could attract
விப்ர நாராயணா, who was nothing less than an ascetic, even the very beautiful Devadevi, who could capture the attention of one and all, could not succeed in diverting the attention of Vipra Narayana, said her sister. She threw it as a challenge, and Devadevi accepted the challenge and said that she would somehow make Vipra Narayana turn towards her and be by her side. To put her words into action, Devadevi disguised as a female saint and offered her services to Vipra Narayana. Vipra Narayana initially did not agree to taking services from Devadevi, but she insisted that she wanted to be a part of the divine service that he was doing to the Lord. So finally, Vipra Narayana agreed on the condition that she would stay outside the hermitage. He continued doing his Pushpa Kaikaryam towards Lord Ranganatha, and Devadevi would assist him in plucking flowers and cleaning the garden and doing mundane chores around his hut. On one rainy day, Devadevi got drenched outside the hut of Vipra Narayana. Looking at her plight, Vipra Narayana thought she needed shelter and let her inside his hermitage. Slowly, Devadevi trapped Vipra Narayana with her charm, and since then, Vipra Narayana forgot his duties towards the Lord and spent all his time with the dancer. The dancer Devadevi started exploiting him by taking away all the wealth that he had. He did not have much, but whatever little resources he had were all taken away by her. And finally, when she realized that he had no more money left, she also left him. Unable to forget her, Viparayana went behind her to her house, but she refused to see him unless he had... Watching how his once-honored bhakta got diverted by worldly attraction, the Lord now decided that it was time to make his devotee realize his mistake. So he played a beautiful drama where the Lord himself went to Devadevi's house in the disguise of Vipra Narayana's servant and offered her a golden cup from the temple, a golden button. He said that he had been sent by Vipra Narayana with this gift to appease her. Devadevi was very happy to receive this expensive gift and immediately sent a message with the boy saying that she wanted to see Vipra Narayana. This message was conveyed to Vipra Narayana in a dream, and the Lord went back to the temple. Vipra Narayana was overjoyed that Devadevi had called him, and he went rushing to her house. Meanwhile, the golden cup at the temple was missing, and everybody started searching for it. The whole city of Srirangam was searched for, and finally, the cup was found at Devadevi's house. She was considered being culprit here, but Devadevi defended herself, saying that this golden bottle was gifted to her by Vipra Narayana, and it actually came to her through his servant. Vipra Narayana was completely clueless about the entire information. He in fact did not even know that Devadevi had called him because she received this golden cup. So he pleaded innocence and said that he had never heard of or even seen such a golden vessel, and he did not have any servant to send to Devadevi. But nobody was ready to listen to Vipra Narayana's explanations. So the king's men caught him and threw him
in the prison. While he was at the prison, Vipranarayana wondered who had gone as his servant to Devadevi's house. And on thinking hard, he realized that it must indeed have been the Lord who did this to make me understand how wrong it was to forget about his kaimkarya. Vipranarayana had complete realization that day, and repentance washed his soul clean. Similarly, even Devadevi realized her mistake at the time. She thought, had she not accepted her sister's challenge to attract Vipranarayana, all these things would have never happened. She had made a saint lose his path of virtue. She had been the reason for him committing such a huge sin. And so, hers was a greater sin than his. She too realized her mistake and wept inconsolable tears of repentance. That very night, the Lord also appeared in the king's dream and narrated all the events connected around the missing golden vattel. He explained how it was he who had gone as a servant to deliver the gift to Devadevi. He ordered the king to release his innocent bhakta Vipranarayana. The king too realized that he too had committed a mistake. He immediately released Vipranarayana and sought his pardon. Vipranarayana consoled the king, saying that it was Lord Ranganatha's way of correcting everybody's mistakes and proving that he would never let go of a devotee. If a devotee was pursuing a wrong path for some reason, the Lord would ensure that he corrects the devotee and gets him back to the righteous path. After these events, Vipranarayana became more devoted to the Lord and he surrendered himself to Lord Ranganatha and his divine service. He called himself as Thondar Adi Podi Alvar. Thondar Adi Podi refers to the dust in the feet of the Lord's devotees. He said he was like mere dust at the feet of the great devotees of the Lord. He said sanctity was accepting the sesha, or the remains of what a Lord's devotee would give him as food. Ponagam seida sedam taruvarel punidamandre, he says. He realized his characteristic or swarupam very well. The true characteristic of a devotee is to respect other devotees and to feel that he is a servant of a true devotee of the Lord. And this realization came to Thondar Adi Podi Alvar, making him perfectly suitable for the name that he had taken up. Thondar Adi Podi Alvar composed two works, namely the Tirupalli Elchi, which comprises of 10 verses, and the Tirumalai, which comprises of 45 verses. Tirupalli Elchi refers to the verses which awaken the Lord in the mornings. It is like the Suprabhatam, which is sung for the Lord of Tirumala. Tirupalli Elchi is sung across all Vishnu temples in the world to wake up the Lord every morning. So, Thondar Adi Podi Alvar's verses seem to be very close to the heart of the Lord because he wishes to open himself out to devotees after listening to these divine verses every morning. In the Tirumalai, Thondar Adi Podi Alvar quotes many beautiful aspects which speak about how humble we must be when we serve the Lord. This Alvar was extremely attached to Lord Ranganatha of Srirangam and said that he would want to always
enjoy and be of service to this Lord at Srirangam and probably not even wish to attain the eternal abode if he were given a choice to be able to serve the Lord at Srirangam. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகருளானே. ஆழ்வார் சேஸ், when I can see this beautiful blue-green hued mountain-like structure in front of my eyes, the most beautiful Lord having coral-like lips and lotus-like eyes, if I can behold him always and serve him, I would not even want the kingship of Sri Vaikuntha. Even if the Lord were to make me the royal heir of Sri Vaikuntha, I would still not prefer that over looking at the Lord at Srirangam like this. Such was the devotion of Thondradipodi Aalvar to the Lord of Srirangam. So let us all sing the praise of Thondradipodi Aalvar as told by Swami Deshikan in his Prabandha Saram. மண்ணுமதில் திருமண்ணங்குடி தான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்த நாளும் தென்னரங்க மணவாளுக்கு அன்பு மிக்க செப்பிய நற்திருமாலை நாற்பத்தைந்தும் பன்னியன திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடியேனு கருள் செய் பறிந்து நீயே. தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். கதை கேட்டா புரிஞ்சுதா? என்ன அவதார ஸ்தலம் என்ன? ஓகே, ஸ்ரீலக்ஷ்மி பரத் நீ அன்மியூட் பண்ணிங்க. நீ சொல்லுமா? தொண்டரடி புடையாழ்வாரோட அவதார ஸ்தலம் என்ன? ஸ்ரீனிகா அடி, நான் அன்எபிள் டு ஹியர் எனிபடி. என்னாச்சு? ஓகே, அவதார ஸ்தலம் என்ன தொண்டரடி புடையாழ்வாரோடது? என்ன வருஷத்துல அவதாரம் பண்ணார்? இந்த இயர் பேர் என்ன? பிரபவ வருஷம். சூப்பர். மால்யதா எந்த மாசத்துல அவதாரம் பண்ணார்? மார்கழி. மார்கழி, சூப்பர். எந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார் ஜனனி? எந்த திதியில அவதாரம் பண்ணார்? திதி மீன்ஸ் எந்த பக்ஷம், எந்த லூனார் டேட். கிருஷ்ண பக்ஷம் சதுர்த்தி. ஓகே, சூப்பர். ஒன்றடி பொடி ஆழ்வார் யாரோட அம்சம்? ஸ்ரீமாலோல தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு என்ன பேர் வச்சா அவதாரம் பண்ணின உடனே? ராகவன். விப்ரநாராயணன். கரெக்ட். கேசவ பாலாஜி நீ ஹேண்ட் ரைஸ் பண்ண, நான் பேர் கூப்பிடுறேன், அப்புறம் ஆன்சர் பண்ணலாம், சரியா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் சுப்ரஜா ரமா. உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் தொண்டரடி பொடி ஆழ்வார் எந்த பெருமாளுக்கு?
எந்த கைங்கரியம் திருமாலுக்கு பண்ணியிருந்தார்? புஷ்ப கைங்கரியா. ஆ வெரி நைஸ், புஷ்ப கைங்கரியா. டு ஹூம்? டு விச் பெருமாள்? ஸ்ரீரங்கநாதன். வெரி நைஸ், டு ஸ்ரீரங்கநாதன். ஓகே, ரொம்ப டிவோட்டடா பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு அவரோட லைஃப்ல? திடீர்னு ஒரு டான்சர் வந்து சேர்ந்தா. அந்த டான்சர் என்ன பண்ணினா அப்படிங்கறத நான் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் அந்த ஸ்டோரி ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணணும். யார் பண்ண போறேன்? சீனிக்கா சொல்லு. அடியன் ஒரு டான்ஸ் வந்து ஒரு நாள் வந்தான். அவர் பேரு தேவதேவி. அவன் வந்து சோழா, அந்த சோழன் ராஜாவோட சபையில இருந்து இருந்த ஒரு டான்சரு. தேவதேவி வந்து அவளோட சிஸ்டரோட வந்திருந்தா. அப்ப வந்து தேவதேவி அவர் தொண்டரடி பொடி ஆழ்வாரோட அந்த கார்டனை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டா அந்த பியூட்டியோடதுனால. அப்புறம் அது வந்து தேவதேவியோட சிஸ்டர் வந்து அவள்கிட்ட சொன்னா இது வந்து விப்ரநாராயணனோட கார்டன்னு. அப்போ சொன்ன விப்ரநாராயணன் அப்போ வெளில வந்து அவரோட ஹட்ல இருந்து வெளில வந்து ஃப்ளவர்ஸ் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து தேவதேவியும் அவரோட சிஸ்டரை பார்க்கவே இல்லை, அவ்வளோ டிவோட்டடா பண்ணிந்தாரு. அப்போ தேவதேவியோட சிஸ்டர் சொன்னா ஒரு சேலஞ்சா, யாராலையும் விப்ரநாராயணனை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது, அவ்வளோ டிவோட்டடா பெருமாள் தெரிவிப்பார் அவரு அப்படின்னு சொன்னா. அதனால தேவதேவி சொன்னா நான் வந்து விப்ரநாராயணனை வந்து அட்ராக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா. அதனால ஒரு ஃபீமேல் செயின்ஸா வந்து அவர் விப்ரநாராயணனோட ஹட்டு கிட்ட வந்து நின்று சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொன்னா. விப்ரநாராயணன் சொன்னால் எனக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வேண்டான்னு. ஆனா தேவதேவி இது பண்ணா சரின்னு ஒத்துன்ட்டாரு. ஆனா அவர் வந்து ஹட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால விப்ரநாராயணனுக்கு வந்து அந்த ஃப்ளவர் சர்வீஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ பறிக்கிறதுல ஹெல்ப் பண்ணாரு. சரியா கேட்க மாட்டேங்கிறது, ரொம்ப ஃபீபிளா இருக்கு உன்னோட வாய்ஸ். வந்து அப்ப தேவதேவி வந்து ஒரு நாள் மழை பெய்யும். அப்ப வந்து தேவதேவி வெளியேதான் இருப்பா. தொண்டரடிப்படி ஆழ்வார் அவளை உள்ள கூப்பிடும் போது அவ வந்து வரமாட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர கூப்பிடுவார். அவர் வந்து வீட்டுல அவரு அந்த தேவதேவிக்கு பிளேஸ் தந்துட்டு அப்புறம் தேவதேவிக்கே தொண்டர் விப்ரநாராயணன் வந்து அடிமை ஆயிட்டார். பெருமாள் பத்தி மறந்து போயிட்டார். எல்லா தேவதேவி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே, வெரி நைஸ். அதுக்கு மேல என்ன ஆச்சு? என்ன ஆச்சு கதையில? யார் சொல்றா கதை அதுக்கு மேல? அதுக்கப்புறம் இது வந்து விப்ரநாராயணன் வந்து தேவதேவி கிட்டே இருந்தா பெருமாள் கைங்களை மண்ணும் மறந்து போன மறந்துட்டு போயிட்டா. அதனால இத பார்த்து பெருமாள் வந்து நினைத்தார், நம்ம பக்தன் வந்து இந்த மாதிரி போயிட்டான், அவனை திருத்தணும்னு சொல்லிட்டு கேக்குறது. நீ சொல்லு.
அதுக்கு அப்புறம் வந்து பெருமாள் வந்து பெருமாளே ஒரு பிராமணனா வந்து தேவதேவிக்குதான் அந்த கோயில் அந்த கோயிலோட கோல்டன் கப்பை வந்து தேவதேவியோட வீட்டுல வந்து இந்த மாதிரி தொண்டரடி பொழை ஆழ்வார் மெசஞ்சர்னா தொண்டரடி பொழை ஆழ்வார் தான் இந்த மாதிரி சொன்னார் உன்னை ப்ளீஸ் பண்றதுக்காக இந்த கோல்டன் கப்பை கொடுக்க சொன்னான்னு. அதுக்கப்புறம் வந்து சரி சந்தோஷப்பட்டு தேவதேவி வந்து தொண்டரடி பொழை ஆழ்வார் கூப்பிட்ட அவ வீட்டுக்கு அதனால விப்ரநாராயணும் வந்துட்டாடியும் தேவதேவி வந்து இந்த விப்ரநாராயணன் கிட்ட பைசா இருக்கிற வரைக்கும் அவ பாட்டுக்கு அங்க இருந்தா. அப்புறம் அவர்கிட்ட பைசா எல்லாம் தீந்து பொண்ணே அவர் அவ கிளம்பி போயிட்டா. அவளை மறக்க முடியாம இவர் ரொம்ப தவிச்சுட்டு இருந்தார். அப்ப பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒரு டிவோட்டி அவரோட பாத் ஆஃப் டிவோஷன்ல இருந்து போனார்னா பெருமாள் வந்து ஹி திங்ஸ் இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கெட் த டிவோட்டி பேக். இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய மாரல். பெருமாள் வந்து யாரையுமே அப்படியே விட்டுட மாட்டார். லைஃப்ல நம்ம எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனி லிட்டில் டிவோஷன் வச்சுட்டு இருந்தா கூட அந்த டிவோஷனை கருதி அதை நினைவு வச்சுட்டு பெருமாள் டெஃபினட்டா ஒரு அனுகிரகத்தை நம்மளுக்கு பண்ணுவார். ஐயோ இவன் இவ்வளவு டிவோட்டடா இருந்தானே, இவன் என்னோட பக்தனா இருந்தானே, ஆனா இப்போ வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு ஒரு வருத்தத்தினால பெருமாள் கண்டிப்பா அவனை ஏதாவது ஒரு வழியில சரி பண்ணி கரெக்ட் பாத்ல ஆயிடுச்சுன்னு வரும். சோ அதுதான் ஆச்சு இந்த ஆழ்வாரோட ஸ்டோரியிலையும். அனதர் திங் வி நீட் டு நோ இஸ் இவர் வந்து ஆழ்வார் ஆக்சுவலி வைஜெயந்தி மாலையோட அம்சம் இல்லையா இவர். சோ இவர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு லேடி பின்னாடி போனார் அதெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இது பெருமாளோட ஒரு லீலை. இட்ஸ் அ டிராமா தட் ஹீ ஷோயிங் டு த வேர்ல்ட் டு மேக் தெம் ரியலைஸ் தட் ஈவன் இன் கேஸ் சம்டைம்ஸ் டிவோட்டிஸ் கோ ராங் ஐ வில் பி தேர் ஃபார் தெம் டு டேக் கேர் ஆஃப் தெம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கோசரம் பெருமாள் லீலையா இந்த கதையை பண்ணியிருக்கார். அதனாலதான் பெருமாள் என்ன டிசைட் பண்ணார் இப்படி ஆயிடுத்து இந்த மாதிரி வழி தவறி போயிட்டார் இந்த விப்ரநாராயணர் பட் இவரை ரிடீம் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சுண்டு அவரே ஒரு பையனா வேஷம் போட்டுண்டு அவர் கோவில்ல இருந்த ஒரு கோல்டன் கப் ஒரு வட்டில் எடுத்துட்டு போய் கொடுத்தார் தேவதேவிக்கு. அவர் அனுப்பல யாரையும், தானே ஒரு பையனா வேஷம் போட்டுட்டு போனார் அவகிட்ட. நான் தான் விப்ரநாராயணனோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் பெருமாள். அந்த அளவுக்கு இறங்கி வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள். சோ இதுதான் நம்ம ரொம்ப பார்த்து ரசிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்த உடனே இவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸ்டோரியில அப்படிங்கறது உங்களில் ஒருத்தரே நரேட் பண்ணலாம். மால்யதா நீ நரேட் பண்றியாமா ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி? சொல்றியா? சொல். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த வட்டில் எங்க எங்க தானும் தேடின்றது இது வந்து ஊர் மொத்தம் தேடுறா எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து தேவதேவியோட ஆத்துல இருக்குன்னு கண்ணு பிடிச்சா. அதுக்கப்புறம் தேவதேவி கிட்ட கேட்கும் போது தேவதேவி சொல்றா இந்த மாதிரி இது அவரோட தொண்டரடி பொடியாழ்வாரோட வெரி நைஸ். சோ அப்படி சொல்லிட்டா தேவதேவி உடனே என்ன பண்ணா தொண்டரடி பிரியாழ்வார் தான் கல்பிரிட்டு விப்ரநாராயணன் தான் கல்பிரிட்டு அப்படின்னு டிசைட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுட்டா அவரை. ஜெயிலுக்கு போய் உட்காந்த உடனே அவருக்கு ரியலைசேஷன் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சு ஸ்ரீவல்லபன் நீ சொல்லு. ஸ்ரீவல்லபன் சொல்றியாமா?
விப்ரநாராயணனுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு பெருமாள் தான் அதுன்னு. உடனே அவர் பெருமாளை பத்தி பியூட்டிஃபுல்லா பாசுரம் பாட ஆரம்பிச்சார். திருமாலை அப்படிங்கிற பாசுரத்துல நிறைய பாசுரம் ஜெயிலியே பாடிட்டார் அவர். அதுக்கப்புறம் பெருமாள் அந்த ஊர் கிங்கோட ட்ரீம்ல வந்து என்ன உண்மை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டு, பை த டைம் தேவதேவிக்கும் ரிப்பென்டன்ஸ் வந்துடுச்சு. என்னதான் இருந்தாலும் தேவதேவியும் ஏதோ ஒரு விதத்துல கைங்கரியம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, அவ தொண்டரடிப்படி ஆழ்வாரோட ஆசிரமத்தை பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு பெருமாளுக்கு பூ பறிச்சு எல்லாம் கொடுத்துருக்கா. அவளோட இன்டென்ட் வந்து பெருமாள் கைங்கரியம் இல்லை அந்த டைம்ல. ஆனா ஒரு பாகவதருக்கு, ஒரு பக்தருக்கு, ஒரு டிவோட்டிக்கு அவ அசிஸ்ட் பண்ணிருக்கா, சர்வ் பண்ணிருக்கா. ஸோ அதுவும் என்னைக்குமே வீணாகாது. இதுவும் அனதர் கிரேட் மாரல் ஃப்ரம் தி ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு சர்வீஸ்னால அவ பண்ணின அந்த கைங்கரியத்தினால பெருமாள் அவளுக்கும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் ரிப்பென்டன்ஸை முதல்ல கொடுக்குற. அச்சுச்சோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ என்னோட சிஸ்டர்கிட்ட ஒரு சேலஞ்ச் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ ஸ்டூப் டவுன் ஆயிட்டேன், எவ்வளோ பேடாக நடந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சி அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்புறம் கடைசியில பெருமாள் எல்லாரையும் ரியலைஸ் பண்ண வச்சுட்டார் அந்த கிங்கோட ட்ரீம்ல வந்து. அதுக்கப்புறத்துலேருந்து தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் ஆழ்வாரா மாறிட்டார். தொண்டர் அடிப்பொடி அப்படிங்கிற திருநாமத்தை வச்சுட்டாராம். தொண்டர்னா பக்தர்கள், பெருமாளோட தாசர்கள், அவளோட அடி திருவடி பாதம், அந்த பாத தூளி தான் தொண்டர் அடி பொடி, ஃபீட்டோட டஸ்ட் அந்த மாதிரினா அப்படின்னு தன்னை தானே நினைச்சுப்பாராம். டிவோட்டீஸ்க்கு நாட் டிவோட்டி அப்படின்னு. ஆத்ரேய கிருஷ்ணன் என்னம்மா? ஓகே, ஸோ அதுதான் தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய ஸ்டோரி. இப்போ நம்ம என்னம்மா ஆத்ரேய கிருஷ்ணன், ஓகே, தொண்டரடி பொடி ஆழ்வாரோட ஸ்டோரியை இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த வாரம் நம்ம இப்ப த்ரீ ஆழ்வார்ஸ் பார்த்துருக்கோம், பெரியாழ்வார், ஆண்டாள் அண்ட் தொண்டரடி பொடி ஆழ்வார். போன வாரம் நம்ம பார்த்தது நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், அப்புறம் யார பார்த்தோம், திருமழிசி ஆழ்வார் பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ இக ஆறு பேருடைய இன்ஃபர்மேஷனையும் வச்சு ஒரு குவிஸ் உங்களுக்கு வரும் கம்மிங் வீக்கெண்ட். யூ ஆல்சோ ஹாவ் ஹோம் ஒர்க் ஃபார் திஸ் வீக். என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு மேக் அனதர் டேபிள் ஆஃப் This week's three ஆழ்வார்ஸ், பெரியாழ்வார், ஆண்டாள் அண்ட் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மூணு பேருக்கும் என்ன பர்த் பிளேஸு, என்ன திருநக்ஷத்திரம், யாரோட அம்சம், என்ன பிரபந்தம், எத்தனை பிரபந்தம் பாடியிருக்கா, பிரபந்தங்களோட பேர் என்ன அப்படின்னு இந்த ஃபைவ் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு ஒரு டேபிள் பண்ணணும் இந்த மூணு ஆழ்வார்களுக்கும், சரியா? அதுக்கப்புறம் எந்த ஸ்டோரியிலேருந்து வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச any one scene or even the complete story you can write down either as a flow chart or as a comical depiction or simply as a story, seriya? edavadhu oru aalvaarukku edina porom andha madri either flow chart avo illa comical representation avo illa essay madriyo anything you can write. full story edinal okay illa edavadhu oru scene oda description edinal okay. so that will be your homework for this week and you will have a quiz the next weekend. next weekend story value class will not be there. you'll have the final story value session on the last weekend of the camp, that is on 27th and 28th of April, where we'll cover the last three aalvars, that is Kulashekar aalvar, Thiruppaan aalvar and Thirumangai aalvar, seriya? okay, ipa idoda inda session mudichikalam. yaarukada doubt irukka? doubt irundha mattu oru 2 minutes la kelungo, illana session mudichikalam. adiyen adiyen எந்தெந்த ஆழ்வார்கள்டா அடி? இந்த ஹோம்வொர்க் வந்து இந்த வாரம் நடத்தின மூணு ஆழ்வார்களுக்கு மட்டும், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார். குவிஸ் குவெஸ்சன்ஸ்
வந்து ஆறு ஆழ்வார்களுக்கும் இருக்கும். பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டடிப்புடி ஆழ்வார், அண்ட் போன வாரம் நடத்தின நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், அண்ட் திருமேசி ஆழ்வார். என்னமா ஜனனி, என்னமா சொல்ற? அடி என்ன, ஆண்டாள் பத்தி எழுதலாமா? எழுதலாமே, எந்த ஆழ்வார் பத்தி வேணாலும் எழுதலாம். ஆண்டாள் பத்தி எழுது, நல்லா எழுது. அவரையும் திருத்தினார் பெருமாள். அது எப்படிங்கறத அவர் ஸ்டோரி பாக்கச்சு பாக்கலாம். அடியேன் சொல்லுமா, தொண்டரடிப்பொடி ஆழ்வார்க்கு வந்து ஜெயில உட்கார்ந்து பாடும் போது மத்தவ யாரும் கவனிச்சிட மாட்டா? கவனிச்சிருவா, ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. அப்பதான் அவருக்கு வந்து பெருமாள் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல ஐ மீன், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், பெருமாள் தான் எல்லான்னு மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் லைஃப்ல, வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் அதை பத்தி எல்லாம் வரி பண்ணல. ஓகே சரிம்மா, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூ மினிட்ஸ்ல அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறேன். டவுட்டா நேத்ரா சொல்லுமா? இந்த ஹோம்வொர்க்ல வந்து நமக்கு பிடிச்ச சீனை ஒரு டிரா கூட பண்ணலாமா நம்ம? பண்ணலாமா, டிரா கூட பண்ணலாம், டிராவும் பண்ணலாம். ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில அதை வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்ல எப்படியோ அதை ஒரு பிடிஎஃப் ஆக்கி நீங்க அனுப்பணும் அட் த எண்ட் ஆஃப் த கேம்ப். சரியா? ஏன் தொண்டரடி பொடி ஆழ்வார் பேர் வந்தா? அவரே தன்னை தொண்டரடி பொடின்னு நினைச்சுண்டார். தொண்டர்னா பக்தர்கள், பக்தர்களோட ஃபீட்டோட டஸ்ட் மாதிரி தன்னை தானே அவர் நினைச்சுண்டார். ஹி தாட் ஹிம்செல்ஃப் லைக் தட், அதனால அவருக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார் பேர் இருந்தது. சரியா, முடிச்சுக்கலாமா இதோட? சரி, தன்யாசி அடி, ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல ஜாயின் பேக் பண்றேன் அடுத்த செஷனுக்கு. எல்லாருக்கும் தன்யாசிமா.